Confidential meeting. Sunday, Aduma. வீட்டுல இருந்தவங்களை எதுக்காக போன் பண்ணி இங்க வர சொன்ன தெரியுமா? எதுக்கு சார்? இன்னைக்கு ஆபீஸ் லீவு, எல்லாரும் வீட்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. யாரும் ஆபீஸ்க்கு வர வேணாம்னு சொல்றதுக்கு தான் வர சொன்னேன். இந்த போன்லயே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டிதானே? ராணுவ ரகசியத்துல போன்ல சொல்ல கூடாது. எது சண்டே லீவுன்றது ராணுவ ரகசியம். வெளியே சொன்னா செருப்பா தேடிப்பாங்க. அது போன் கிட்ட சொன்ன. என்ன பார்த்தா இழுத்து வாய மாதிரிதா? எஸ் சார். பாகிஸ்தான் தீவிரவாதிய இந்த சீடியை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எப்பா சீடி கொடுத்தா எப்படி பாக்குறது? போய் டிவி டெக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தா மட்டும் எங்க போட்டு பாக்குறது? எங்க வீட்டுல பொண்டாட்டு பிள்ளைங்களாக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடும். யாருமே ஃப்ரீயா தான் இருக்குது, அங்க வேணா போய் போட்டு பாக்கலாம். அல்லாம் கூட பாகிஸ்தான் தீவிரவாதினா பலான சீடியா குத்தாமிச்சுக்கிறான், ஊரும் காலி ஆகுதுன்ற. இந்த பொண்டாட்டு பிள்ளை குட்டி எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க. முக்கியமான விஷயமா இருக்கும், கம்ப்யூட்டர்ல சொருவி பாருங்க. அலெக்சாண்டர் செக்யூரிட்டி எல்லாம் ஃபுல் டைட் பண்ண சொன்ன பண்ணிட்டீங்களா? இந்த அலெக்சாண்டர் கிட்ட ஒரு வேலை கொடுத்தா செய்யாம இருப்பனா? சீதர் என்னங்க டூட்டி நேரத்தில் ஃபுல்லா குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்காங்க? நீங்க தானே செக்யூரிட்டியை டைட் பண்ண சொன்னீங்க, அதான் எல்லாருக்கும் சரக்கு வாங்கி கொடுத்து ஃபுல் டைப் பண்ணிட்டேன். என்ன இவன் இப்படி பண்ணி வச்சிருக்கான்? நீ கூட இருந்து என்னையா பண்ணிருந்தியா? ஐயா இவனை செக்யூரிட்டியை டைப் பண்ண சொன்னீங்க, என்ன பாம்பு ஸ்குவாட டைப் பண்ண சொன்னீங்க, எல்லாம் மொடா குடிகாரங்களா இருக்கிறானுங்க, எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் குஸ்டி பத்தலன்றானுங்க, டைட்டும் ஆவல, கையில காசு குத்து தங்கல் பட்டு போய் சாராயாட்டிக்கிட்டேன். அனுப்பி வச்சிருக்கீங்களே, பாம் எங்க இருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள், பாம் வெடிக்கும் போது டபால் ஒரு சவுண்ட் கேட்கும், அதை வச்சு பாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஐடியா, பாம் வெடிக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் இங்கேயே வெயிட் பண்ணுவோம். மூணு பேரும் குத்துக்கள் ஆட்டமா நின்றுகிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க, யாருடா நீ? உள்ள நீ பாட்டுக்கு போறிய, என்ன இருக்கு தெரியுமா? பாம் இருக்குடா. என்னது பாம் வச்சிருக்காங்களா சார்? இது சிபிஐ ஆபீஸ் தானே? சிபிஐ ஆபீஸுக்கு 9 மணிக்கு பாம் வைக்க வரதா நான் தானே சொல்லியிருந்தேன்? எனக்கு முன்னாடி யார் பாம் வச்சிருக்கா? அப்ப இந்த பாம் என்ன பண்றது? கார்த்திகை தீபத்துக்கு போய் வெடிக்கும் சார். கோயநாடத்துக்கு முன்ன பாம் வைக்க போறேன்னு போன் பண்ணிங்க, புடிங்க புடிக்கல. என்னையா அந்த நரசிம்மா எல்லா உண்மையும் சொல்லிட்டானா? எங்க சொன்னா? நீங்க சொன்ன மாதிரி 8 மணி நேரம் ஐஸ் மேல படுக்க வச்சு ஃபுல்லா டார்ச்சர் பண்ணோம், கொஞ்சம் கூட உண்மையை சொல்லாம ஜாலியா சிரிச்சிட்டு ஐஸ் மேல படுக்க வச்சு சிரிச்சுட்டு இருக்கானா? Can't believe it. Come on. Even a ice mall padukka vekka sonna yenna idu? What is this? Ice area da nangala challama ice ice nna kooduvom adha mela padukka vechka. வேற ஒரு டிப்பு வச்சிருக்க.
சண்டர் இவனுக்கு சாக்கு கொடுங்க. வெறும் சாக்கு கொடுக்கற, இதுல அரிசி பருப்பு தானியா எல்லாத்தையும் போட்டு கொடுங்க சார். முதல்ல சாக்கு கொடுன்றீங்க, இப்ப அரிசி பருப்பு எல்லாம் கட்டி கொடுன்றீங்க. ஒரு மனுஷன் எத்தனை தடவை தான் கடைக்கு போயிட்டு வருது? நான் 200 ரூபாய்க்கு கடைக்கு போனா குறைச்சி போறியா? காசு கொடுத்து சார், நான் போயிட்டு வரேன். பிளட் இடியட், இவனுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து சொன்னேன். உலகத்துல பார்த்ததே இல்ல, சுவிட்சே போடாம வெறும் வயிறு வச்சு ஆட்டினா எப்படி கரண்ட் ஷாக் எடுக்கும் போடுறா? எர்ணாகுளம் பஸ் ஸ்டாண்ட்ல வரும் சனி புச்சவன வாய மூண்டு கம்பளிரா. மிஸ்டர் தம்புரா, உங்களை ஓணம் பண்டிகை அன்னைக்கு ஒத்த கொலை பண்ண போறேன். சாதம் வடிக்க வரணும். எங்கள் இடத்தில் ஆல்ரெடி 3 கிளாத்திகள் பணியில் உண்டு. பணியில் இருந்தா சொட்டு வாங்கி குடு. சொட்டையா? இவன சொட்டல்ல, வெள்ளி கொண்ட உண்டு. வள்ளியோட கொண்ட வள்ளி கிட்ட கொடுக்க வேண்டியதானே, அதையா நீ வச்சிருக்கிற? இவ்வளவு பேருக்கு வண்டிய வச்சிருந்தா எப்படி அவனுக்கு காது கேட்கும்? உன்ன நரசிம்மன் ஒருத்த கொலை பண்ண வர காட்டுல இருந்து சிங்கம் தப்பிச்சு வந்துருச்சு, கையில தீக்கி போடு. என்னைக்குடா காட்டுல இருக்க சிங்கம் நகை நட்டெல்லாம் போட்டு வந்திருக்கு? நான் வீட்டுல இருந்து வரண்டா, விடுகடா. நெக்லஸ் எல்லாம் போட்டுக்குது, இது பொம்பளை சிங்கம் தான். சனி புச்சவன, பொம்பளை உடனே தள்ளி போயிடலான்றியா? கொண்டாட்டிக்கிட்டு திரும்பி சம்பன்ற மாதிரி பண்ண கண்டத்துல கட்சி வச்சோம் கண்டமாயிடுவேன். யார போத்திர பொம்பளை சிங்கம் சொன்ன? நான் ஆம்பளை சிங்கம்டா. ஓ, அப்ப வண்டலூர்ல இருந்து தப்பிச்சுட்டு வந்த ஆம்பளை சிங்கம் நீ தானா? நான் வண்டலூர்ல இருந்து தப்பிச்ச சிங்கம் இல்லடா, பெரம்பூர்ல இருந்து ட்ரெயின்ல வர தமிழ் சிங்கம்டா. தமிழ் சிங்கம்னா தமிழ் பொண்ணுங்க கருப்பை பத்தி என்ன நினைக்கிறேன்? தமிழ் பொண்ணுங்க மட்டுமா கருப்பு? வெஸ்ட் இண்டீஸ் பொண்ணுங்க கருப்பு, ஆப்பிரிக்கா பொண்ணுங்க கருப்பு, இவ்வளவையும் நம்ம ஊரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கருப்பு தாண்டா. டொயம் 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 கருப்பு பத்தி கேட்டா கருப்பு கலர் பத்தி சொல்றா? தமிழ்நாட்டு பொண்ணுங்க கருப்பை பத்தி தெரியாதா? நான் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டா போதுமே, சிங்கம் கருப்பை பத்தி தப்பா பேசிருச்சுன்னு காட்டுல வந்து போராட்டம் பண்ணுவீங்க, கோர்ட்ல கேஸ் போடுவீங்க, சிங்கத்து மேலேயே முட்டை தக்காளி எல்லாம் அடிப்பீங்க. போதுண்டா சாமி, ஆளை விடுங்கடா. கரெக்டா சொல்லிக்கிறமா. எங்களை எவ்வளவு கூட்டி கொண்டு போகுது? தவறு, திருத்திக்கிறீங்க. நான் உங்களை கூட்டிட்டு போல கடத்திக்கிட்டு போறேன். அரே போகல், கேஸ் சோச்சுக்காகவே பத்மாஸ் கடத்துறதா இருந்தா கடலே கடத்துவாங்க, இல்ல வெண்ணே கடத்துவாங்க. இப்படி 200 கிலோமீட்டர் நடக்க வச்சு கூட்டிட்டு போறேன். ஐ கான் வாக் பத்மாஸ் எங்களை ஏதாவது ஆட்டோலே கூட்டிட்டு போ. இவங்க சொல்றது சரிதான். இந்தப்பா ஆட்டோ. அட உன்னே தான்ப்பா நில்லுங்கிறல்ல. வாங்கடா இந்தப்பா ஆட்டோ, திருச்சுங்க மலை வரைக்கும் போகணும். போலாம்,
மூணு பேரை தான் ஏத்த முடியும். என்னது மூணு பேரை தான் ஏத்துவியா? எனக்கே மூணு பேர் இருக்கு. நரசிம்மான்னு ஒரு பேரு, கேப்டன் ஒரு பேரு, புரட்சி கலைஞர்னு ஒரு பேரு. அப்படின்னா என்ன மட்டும்தான் ஏத்துவியா? இல்லையா, என்ன குறைச்சல? மூணு பேரை தான் ஏத்துவேன். இப்ப என்ன பண்றது? சரி, நீங்க மூணு பேரும் ஆட்டோல போங்க, நான் பின்னாடியே ஓடி வந்துடுறேன். ஏறுங்களா வேகமா. அட, நாம இவங்களை கடத்திட்டுல வந்தோம், இப்படி தனியா விட்டு தப்பிக்க விட்டமே. இந்தப்பா ஆட்டோ. அட உன்னே தான்பா. அட நில்லுங்கல்ல. அட நில்லுப்பா. அட நீங்க இங்கதான் இருக்கீங்களா? எங்க தப்பிச்சு போயிருப்பீங்களோன்னு பயந்தே போயிட்டேன். தப்பிச்சு போனீங்கள். ஆட்டோ காசு 150 ரூபாய் நாங்கெல்லாம் கொடுக்கணும். அதுதான் நீ வந்த பின்னே ஓட்டோக்கு காசு வாங்கி கொடுத்துட்டு தப்பிச்சு போலான்னு பிளான் செஞ்சோம். ஏண்டா சரியோ சபாஸ்ரா, உங்கள மாதிரி முட்டாளுங்க இருக்க வரைக்கும் இந்த நரசிம்மா கிட்ட இருந்து ஒரு பய தப்பிக்க முடியாது. நரசிம்மா, எதுக்கு இவங்களை கடத்தினு புரியல? கொல்ல போறேன். நீ கொல்லைக்கு போறதுக்கு அவங்களே எதுக்கு கூட்டு போற? அவங்க வீட்டுல கக்குசுலாம் இல்லையா? நான் கொல்லன்னு சொன்னது கொல்லைக்கு போற சொல்லலடா. இவங்களை கொலை பண்ண போறேன். நரசிம்மா, எதுக்கு எங்களை கொலை செய்யணும்? நாங்கள் என்ன செஞ்சது? நீங்க என்ன தப்பு செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. பாகிஸ்தான் தீவிரவாதிக்கு துணை போயிருக்கீங்க. அடே பாவி, இருட்டா இருக்குதுன்னு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் துணை கூப்பிட்டாங்க. அதுக்கு துணைக்கு போனா நீ எங்க எப்படி கடத்திட்டு வந்துட்டேன்? பஸ் ஸ்டாண்டா இருந்தாலும் சரி, பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, தீவிரவாதிக்கு துணை போனா தப்பு தப்பு தான். சரிப்பா, அந்த கொண்டையினும் தடியினும் துணை போனானு கத்திக்கிட்டு வந்த ஒண்ணுமே தெரியாத முருகம்பேனை எது கத்திக்கிட்டு வந்த? டேய், நான் என்ன கேன போயலா? தீவிரவாதிங்க சிபிஐக்கு எழுதி இருந்த லெட்டர்ல முருகன் துணை எழுதி இருந்தது. அப்படின்னா இந்த முருகனும் துணை போனான் அர்த்தம். அதனாலதான் இவனை கடத்திட்டு வந்தேன். நீ எதை வேணாலும் கடத்து, ஆனா நாங்க நேரத்தை கடத்த மாட்டோம். மிஸ்டர் அலெக்சாண்டர் சார்ஜ். எப்பா செல்லுல தான் புல் சார்ஜ் இருக்கா? அப்புறம் எதுக்கு நீனா சார்ஜ் பண்ணிட்டு? என்ன சுட போறியா? சிம்மாவை காப்பாத்தணும் நினைக்காதீங்க மிஸ்டர் ராணா. என்னடா இங்க ஒரு ஒரு வாட்டி சுடும் போது ரிவர்ஸ்ல நீச்சல் அடிக்கிறான். குண்டு போடாம இந்த உலகத்துல நரசிம்மாவை சுடுறதுக்கு இன்னும் குண்டே கண்டுபிடிக்கல. ரானா, இவன் குறி வேணா தப்புலாம், என் குறி தப்பவே தப்பாது. இப்ப வேணா பாரு. நோ அலெக்சாண்டர், டோன்ட் ஷூட். அட நீ சும்மா இரு, இப்ப பாரு. ராணா சொன்னாக்கு சுடாத. என்னடா சுடாத சுடாதன்ற? சுட்டு வேண்டா. இப்படி கோணமெல்லாம் குறி வச்சு பக்கத்துல இருக்கிறவன சுடுவேன்னு தெரிஞ்சுதான் சுடவானா சுடவான தலப்பாடா அடிச்சுக்கிட்ட நரசிம்மாவை சுடத்துக்கு. ராணா வேலைதாரங்கிட்ட எப்படி வேலை வாங்கினாலும் உனக்கு தெரியலப்பா. டேய் அலெக்சாண்டர், ராணாவை பார்த்து குறிவை, பக்கத்துல இருக்கிற நரசிம்மா அவுட் ஆயிடுவான். ஓகே ராணா, ஒரே ஒரு சான்ஸ் கொடு. கரெக்டா நரசிம்மாவை சுடுவான். தோல்ல சுட்டா, அப்புறம் நெஞ்சில சுட்டா, அடுத்து எங்க சுட போறது?